floating through the air. The pain I felt is paid for, all is said and done. Oh, I am restricted, fixed upon the web. I need to kick the habit that my mind is breathing in. Break out, I've got to see. Spent all my life all of it closely. I played it innocent, a feel of discontent. I'm finally facing it all, fearless. நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது மிஸ் தமிழ் யூடியூப் சேனல். சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க அண்ட் பக்கத்தில் இருக்க பெல்லைக்கனை கிளிக் பண்ணிருங்க. இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ரைடிங் மின்னோட முதல் வீடியோ. ஸோ இதில் பார்த்திங்க அப்படின்னா நாங்கள் வந்து வள்ளிச்சுனை அண்ட் அப்புறம் பார்த்தீங்கன்னா தொட்டிப்பாலம் அப்படிங்கிற ரெண்டு இடத்துக்கு போயிட்டுருக்கோம். வள்ளிச்சுனை அப்படிங்கிறது வந்து அதிகமாக நிறைய பேர் கேள்விப்பட்டிருக்க மாட்டேங்க. ஸோ அந்த இடத்துக்கு நம்ம இன்றைக்கி ஃபஸ்ட் போயிட்டு அதுக்கப்புறம் அங்கே போயிட்டு சில விஷயங்கள் சர்வே பண்ண அப்புறம் அந்த வீடியோ தான் இது. அதில் ட்ரெக்கிங் அதுன்னு எக்கச்சக்கமாக இருக்கும். ஸோ அதை ஃபஸ்ட்டு பார்த்து முடிப்போம். அதுக்கப்புறம் வந்து தொட்டிப்பாலத்தோட வீடியோ நெக்ஸ்ட் தனியாக போடுறேன். ஸோ வீடியோக்குள்ளே பார்ப்போம் வாங்க. அண்ட் இந்த ரைடு பார்த்திங்க அப்படின்னா பத்து கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு 14 பைக்ஸ்க்கு வந்து மேலே போயிட்டுருக்கோம். 14 பைக்ஸ் போகும்போது இதில் நிறைய டீம் ரைட்ஸ் வந்து எக்கச்சக்கமான ப்ராப்ளம்ஸ் வரும். ஏன்னா எல்லோரும் வந்து ஒருத்தர் வந்து அந்த டீம்லேருந்து ஒருத்தர் விலகி போனாலோ இல்லை ஓவர் ஸ்பீடில் போனாலோ அவங்களுக்கு வந்து டேஞ்சர் தான். ஸோ அதனால் வந்து அவங்கள பார்த்துக்கிட்டே போடணும் அப்படிங்கிறதுக்காண்டி தான் போயிட்டுருக்கோம். ஃப்ரண்ட் லீட் பார்த்திங்க அப்படின்னா விஜய் அப்படின்னு சொல்லி ஒரு ஃபோட்டோகிராஃபர் எடுத்துக்கிட்டு இருக்காரு. பேக் லீட் பார்த்திங்கன்னா ராம் விமல் அப்படின்னு ஒருத்தர் இன்னொருத்தர் லீட் இருக்கார். இது எதுக்காக அந்த ஃப்ரண்ட் லீட் பேக் லீட் அப்படிங்கிறது நீங்கள் ஃபஸ்ட் தெரிஞ்சுக்கணும். ஃப்ரண்ட் லீட் அப்படிங்கிறது எதுக்காக அப்படின்னா ஃப்ரண்ட்டில் போகிறவங்க வந்து அவங்க தான் அந்த வே வழி காட்டுறது, அதுக்கப்புறம் இவ்வளோ தாண்டி போகணும் அப்படிங்கிறது எல்லாமே இருக்கணும். ரைடிங் பண்ணும்போது எங்களுக்கு சில ப்ராப்ளம்ஸ் வந்துச்சு. அது அதாவது என்ன மாதிரி பண்ண ப்ராப்ளம்ஸ் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அந்த பசங்க அதாவது வந்து நம்ம லோக்கல்லேருந்து வர நார்மல் இந்த ஷார்ட் ரைட் போகிறவங்க அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இங்கே டீம் ரைட்டில் பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பீடை மெயின்டைன் பண்ணுவோம். அதாவது வந்து 80-90 அப்படிங்கிற ஒரு ஸ்பீடை மெயின்டைன் பண்ணி போயிட்டுருப்போம். அந்த ஹைவேஸில் ஒரு டீமாக போவோம். அப்படி இருக்கும்போது நாங்கள் யாருமே வந்து பிரிய மாட்டோம். அதாவது பேக்லேயும் வந்து பிரிய மாட்டோம், ஃப்ரண்ட்லேயும் வேகமாகவும் போக மாட்டோம். ஸோ அந்த மாதிரி ஒரு லீடில் கரெக்டாக போயிட்டுருந்தோம். அப்படி இருக்கும்போது ஒரு நிறைய பைக்ஸ் வந்து எங்களை வந்து வேலைக்குனே வந்து வேகமாக ஸ்பீட் பண்ணுறது இது பண்ணுறது நிறைய பண்ணாங்க. பட் எதுக்காண்டி நான் அந்த வீடியோ வந்து எடுக்கலை, அதுக்குள்ள என்னோடய மவுண்ட் கேமில் அந்த வீடியோ நான் எடுக்கலை. காரணம் என்னென்னா நான் அந்த வீடியோ எடுக்கேன் அப்படின்னு தெரிஞ்சுது அவங்க வந்து அவ்வளோ பண்ணாங்க. ஸோ அதனால் நான் எனக்கு அதுக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் இல்லை. ஸோ என்னால் வந்து சில பேர் யாருக்காவது வந்து எதுவும் ஆக்சிடென்ட்ஸ் ஆகக்கூடாது அப்படிங்கிறது தான் வீடியோ ஆஃப் பண்ணிட்டேன். வீடியோ ஆஃப் பண்ணிவிட்டு நான் வந்து நார்மலாக ரைட் பண்ணிட்டு போயிட்டுருந்தேன். ஸோ அந்த வீடியோ அதனால தான் எடுக்கலை. இப்போ நாங்கள் கரெக்டாக எங்கே இருக்குன்னா டோல் தாண்டி, அதாவது டோல் தாண்டி போயிட்டுருக்கோம், பக்கத்தில் தான் போயிட்டுருக்கோம். அடுத்தது இன்னும் வந்து போனோம் நார்கோல் ரீச் பண்ணதுக்கப்புறம் அங்கேருந்து தான் வள்ளிச்சுனை போகிற மாதிரி இருக்கும். இங்கே என்ன அப்படின்னா இப்போ ஒரு ப்ராப்ளம் வந்துச்சு ரைடிங் பண்ணும்போது அப்படின்னா ஒரு R15 V3 வந்து பார்த்திங்கன்னா சைலன்சர் இருக்குல்ல எக்ஸாஸ்ட்டு, அதில் உள்ள நட்டு வந்து போல்டு வந்து கீழே விழுந்துருச்சு. அதனால் அது வந்து ஆட ஆரம்பிச்சுட்டு இப்போ என்ன பண்ணுறேன்னா கயிறை வச்சு கட்டுற நிலைமைக்கு ஆகி போச்சு. ஸோ இது ஒரு சின்ன தடங்கள் தான் எங்களுக்கு. பட் இருந்தாலும் கிளம்பிட்டோம். மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் பண்ணுறதுக்காக இப்போ வந்து நாங்கள் பார்த்தீங்கன்னா நார்கோல் தாண்டி போயிட்டுருக்கோம். ஸோ நார்கோல் வடச்சேரிலாம் தாண்டியாச்சு. தாண்டி போயிட்டுருக்கோம் நார்கோல் அந்த பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடணும் அப்படிங்கிறதுக்காக நிறைய ஹோட்டல்ஸ்லாம் வந்து தேடிக்கிட்டு இருந்தோம். ஸோ அப்படி இருக்கும்போது அந்த ஜாலி ஹோட்டல் அந்த ஹோட்டலை பார்த்தோம். பிறகு ஹோட்டல்ஸில் போய் பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம ஃப்ரெண்ட் டேட்டில் போயிட்டு அவர்கிட்ட கேட்டேன், ஹோட்டல்ஸை போய் செக் பண்ணுவோம் நமக்கு சாப்பிட்றதுக்கு எதுவும் இருக்கான்னு கேட்டுவிட்டு அப்புறம் அங்கே போய் பார்த்துட்டு வருவோம் அப்படின்னு சொல்லி அவர் ஒரு லீட் சொன்னார். ஸோ அதே மாதிரி செஞ்சு கரெக்டாக போய் இது பண்ணி லீட் பண்ணி அவர் செக் பண்ணி பார்த்துட்டு இந்த ஹோட்டலையும் போய் பார்த்துட்டு எந்த ஹோட்டல் ஓகேன்னு சொல்லி போகும்போது அப்போ ஜாலி ஹோட்டல் தான் நாங்கள் சூஸ் பண்ணோம். அங்கே போய் காலையில் உள்ள பிரேக்ஃபாஸ்ட்டை முடிச்சாச்சு. முடிச்சுட்டு அதுக்கப்புறம் அங்கேருந்து கிளம்பி கரெக்டாக அதுக்கு நேராக வள்ளிச்சுனை தான் போனோம். ஆக்சுவலாக வந்து இப்போ வள்ளிச்சுனை போகிறதுக்காக நாங்கள் அந்த சாப்பிட்டு கிளம்பிட்டோம்.
ஸோ இப்படி பார்க்கும்போது இந்த வள்ளிச்சுனை போகிறோம் அப்படிங்கும்போது நிறைய டிராஃபிக்ஸ் வந்துச்சு. அண்ட் அப்புறம் பார்த்திங்க அப்படின்னா எங்களுக்கு வந்து இந்த சூபைக்கு வர ஒன்று எங்கள் டீமில் ஜாயின் பண்ணனால என்னாச்சு அப்படின்னா சில பேர் வந்து எங்கள்கிட்ட வந்து ரேஷ் ரைட் ட்ரை பண்ணாங்க பட் ஆனால் வந்து இங்கே அவ்வளோ யார்ட்டையும் வந்து நாங்கள் பண்ணலை. காரணம் என்னென்னா எங்கள் டீம் அதாவது இங்கே ஒரு ஃபேமிலி அப்படிங்கிறவங்க போயிட்டு இருக்கும்போது ஒருத்தருக்கு ஒரு ப்ராப்ளம்னாலும் இங்கே எல்லாருக்குமே வந்து அடி தான். ஸோ அதனால் வந்து யாருமே வந்து ரேஷ் ட்ரைவிங்கோ எதுவும் பண்ணாமல் நார்மலாகவே போயிட்டு இருந்தோம். அண்டு இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து நார்வல் தாண்டி ஒரு இடத்துல ஹோட்டலில் ஜாலி ஹோட்டலில் சாப்பிட்டு இப்போ இங்கே வந்து கிளம்பிட்டோம். மேப் பார்த்தா போயிட்டுருக்கோம், கூகுள் மத்தாஜை நம்பி தான் நிறைய இடத்துக்கு போகிறோம். ஸோ இதுலேயும் கூகுள் மத்தாஜை தான் நம்புகிறோம். ஆனால் அவர் ரிட்டன் வரும்போது சில ப்ராப்ளம்ஸ் வந்துச்சு. நான் அதை தனி வீடியோவில் தொட்டிப்பாளத்துக்கு போகிற வீடியோ தனியாக போடுறேன். ஸோ அந்த வீடியோவில் பார்த்தா ரிட்டன் வர என்ன ப்ராப்ளம் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். இது பார்ட் ஒன், பார்ட் டூ வந்து தனியாக போடுறேன், ஓகேங்களா? Exaggerated, that's what you assume. The story's over now, I must conclude. I am conflicted, watching where I step still, hanging in the balance, not the life I want to live. I want to take it all, standing tall, fear I weighed the person you are. Oh, கிட்டத்தட்ட நாங்கள் வள்ளிச்சுனை ஃபால்ஸ்க்கு வந்து ரீச் பண்ணிட்டோம். இப்போ வந்து கரெக்டாக பக்கம்தான் போயிட்டுருக்கோம். இப்போ வந்து நாங்கள் மேலே போய் ஒரு கோயில் இருக்குன்னு சொன்னாங்க, அந்த கோயில் பதிலே வண்டியை பார்க் பண்ணணும். ஸோ அதனால தான் சரி இப்போ வந்து அந்த ஆஃப் ரோடு இருக்கனால கொஞ்சம் செங்குத்தாக இருக்கனால கொஞ்சம் பிரிஞ்சு தனித்தனியாக போகிறோம். கொஞ்சம் தனித்தனியாக மிக்ஸ் பண்ணி டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணி போகிறோம். யாருக்காவது ஒரு செலவு கீழே விழுந்துட்டாங்களோ நம்ம வந்து அவங்கள வந்து காப்பாற்றுற கொஞ்சம் சேஃப்டி பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக இந்த மாதிரி ஒரு இது எடுத்துருக்கோம். ஸோ வந்தாச்சு இந்த இதான் வள்ளிச்சுனையோட அந்த கோயில். கோயில் பக்கம் வந்து நின்று பார்த்துக்கிட்டு இருக்கோம் எங்கே பார்க் பண்ணுறதுன்னு சொல்லி ரொம்ப டவுட்டாகவே இருந்துச்சு. ஏன்னா நாங்கள் வந்து அந்தளவுக்கு வந்து ரொம்ப கன்ஃபியூஸ்டாக இருந்தோம் எங்கே, ஏன்னா இருக்கிற வண்டி ஃபுல்லாமே வந்து ரேப்பிடு அண்டு பெரிய பைக்ஸ்லாம் வந்துருந்தது. ஒருவேளை எங்கேயாவது போய் எவனும் கோடு போட்டுருவாங்களோ அப்படிங்கிற ஒரு பயம். ஸோ அதனால் என்ன செய்ய தெரியாமல் முடிச்சுக்கிட்டு இருந்தோம். வண்டியை அந்த கோயில் பக்கத்தில் தான் பார்க் பண்ணுறதா பிளான் போட்டோம். பட் ஆனால் வந்து அந்த கோயில் பக்கத்தில் பார்க் பண்ணலை. ஏன்னா காரணம் நான் சொன்ன மாதிரி தான், ஏதாவது ப்ராப்ளமோ ஏதாவது வண்டியை நோண்டிடுவாங்களோங்கிற பயம் தான். ஸோ என்ன பண்ணிட்டோம், நாங்கள் வந்து மேலே ஏற்றுறதா பிளான் பண்ணோம். ஸோ மேலே போயிட்டுருக்கு. ஸோ இப்போ பார்த்திங்க அப்படின்னா நல்லா ஏறி போயிட்டுருக்கோம். இது ஒரு கிட்டத்தட்ட நல்ல ஒரு செங்குத்தான ஒரு ஆஃப் ரோடு. ஸோ இதில் வந்து பார்த்தா நிஞ்சா 1000 வேறு முன்னாடி போயிருந்தது, இப்போ என்ன நடக்குதுன்னு தெரில. ஸோ அதை வேறு போய் பார்க்கணும்.
பார்ப்போம். ஐயோ ஒருத்தர் எதுக்கோ நிற்காரு, என்னன்னு பார்ப்போம். ஓ மை காட், அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, நெஞ்சா தௌசண்ட் வந்து ஃபால் டவுன் ஆயிடுச்சு, அதான் கீழே லைட்டாக சரிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு. நான் வண்டியை நிப்பாட்டு போய் பார்க்கணும்னு சொல்லிட்டு தான் இறங்கி போய் பார்த்தேன். எதனால் நான் வந்து மைக் தனியாக ரெக்கார்ட் பண்ணுறேன்னா, என்னோட ஆக்ஷன் கேமில் வந்து மைக் வந்து சரியாக வேலை செய்யலை. ஸோ அதனால் நான் தனியாக ரெக்கார்ட் பண்ணிகிட்டு இருக்கேன். இருங்க பார்ப்போம் என்ன நடக்குன்னு. இந்த நிஞ்சா தௌசண்ட் ஆஃப்ரோட் பண்ணுற தனி வீடியோவை நான் தனியாகவே போடுறேன். ஸோ இதில் மொத்தமாக போட்டோம் அப்படின்னா அந்த மினிட்ஸ் வந்து அதிகமாக போய்கிட்டே இருக்கும். ஸோ உங்களுக்கும் பார்க்குறதுக்கு அவ்வளோ வந்து இன்ட்ரெஸ்ட்டாக இருக்காது, கொஞ்சம் இடையில வந்து ப்ராப்ளம்ஸ் ஆயிரும். இப்போ வந்து அவர் வண்டியை ஸ்டார்ட் பண்ணுறாரு, ஏன்னா அது வந்து சிசி கொண்டு வண்டி அவர் ட்ரை பண்ணது கிடையாது. ஸோ அதனால் வந்து என்னாச்சு அப்படின்னா, வந்து வண்டி அடிக்கடி ஆஃப் ஆகிட்டே இருந்தது. ஸோ ட்ராக்ஷன்ஸை வந்து பார்த்தீங்கன்னா லெவல் த்ரீயில் வச்சுருக்காங்க. லெவல் த்ரீயில் வச்சு கொஞ்சம் அதிகமாக சுண்ட கூடுறாங்க, அவர் அந்த பிக்கப் அதிகமாக இருக்கிற மாதிரி செட் பண்ணுறாங்க. பண்ணிவிட்டு கொஞ்சமாக போகிறாங்க, ஏன்னா ட்ராக்ஷன் லெவல் வந்து ஒன்லேயோ இல்லை ட்ராக்ஷன் ஆஃப்ன்ட்டோம் அப்படின்னா வண்டியோட பேக் வீல் வந்து ஸ்பின் அவுட் ஆகும். ஸ்பின் அவுட் ஆகும்போது ஆஃப் ரோட்லேருந்து ஏற்றத்தில் ஏற்ற முடியாது. ஸோ ஒரு பேக் வீல் தனியாக சுற்ற ஆரம்பிச்சிரும். ஸோ அதனால் ட்ராக்ஷனில் போட்டு தான் எப்போவுமே வந்து இந்த மாதிரி சூப் பைக்ஸில் இது வந்து நீங்கள் ஆஃப் ரோடில் ஏற்றுறீங்க அப்படின்னா ட்ராக்ஷன் கண்ட்ரோலில் போட்டு ஏற்றுங்க. ஃபைனலி நாங்கள் ரீச் பண்ணிட்டோம். ஸோ ரீச் பண்ணது வந்து ரொம்பவே ஒரு செம ஜாலியாக இருக்குது. எல்லோரும் ரீச் பண்ணிட்டோம், அதாவது வந்து எல்லோரும் சேஃபாக ரீச் பண்ணிட்டோம். ஆனால் ஒரே ஒரு நிஞ்சா பைக் மட்டும், அதாவது இந்த தௌசண்ட் சூப்பர் பைக் மட்டும் ஆஃப் ரோடில் லைட்டாக சரிஞ்சது. ஸோ அது மட்டும், அது அவ்வளோ பெரிய ப்ராப்ளம் இல்லைன்னு அவரே சொல்லிட்டாரு. ஸோ அதனால் இருந்தாலும் எங்களுக்கு மனசு கஷ்டமாக இருக்குது. இது வந்தாச்சு, வள்ளி சுனை வந்தாச்சு. இப்போ நாங்கள் வந்து ட்ரெக்கிங் சர்வே பண்ண போகிறோம். ஸோ ட்ரெக்கிங் எந்த லெவலில் இருக்கும் அப்படின்னா வேறு லெவலில் இருந்தது. நாங்கள் எவ்வளோ தான் மலை ஏறிட்டு கஷ்டப்பட்டு மூச்சு திணறி மேலே ஏறினாலும் அந்த ஒரு இதில் குளிக்கிறதுக்குன்னு ஒன்று போனோம் பார்த்தீங்களா, ஒரு ஃபால்ஸ், அதை குளிச்சுட்டு வரும்போது இருந்ததே ஒரு சுகம். அந்த மாதிரி ஒரு சுகம் எங்கேயுமே கிடச்சிருக்காது அந்த லெவலுக்கு இருந்தது. ஆனால் அதுலேயும் ஒரு சில பேர் வந்து குளிக்கலை. என்ன காரணம் அப்படின்னா மேலே ஏற முடியல அவங்களுக்கு, சில பேருக்கு வந்து மூச்சு, ஏன்னா அவங்களுக்கு பழக்கம் இல்லாமல் இருந்திருக்கும், ட்ரெக்கிங்ஸ் பழக்கம் இல்லாமல் இருந்தது. எனக்கும் அவ்வளோ பழக்கம் கிடையாது, பட் இருந்தாலும் நான் வந்து முயற்சி பண்ணிட்டேன், ஏறிட்டேன். ஸோ வாங்க அந்த ட்ரெக்கிங் போன வீடியோ ஃபஸ்ட் பார்ப்போம். அந்த பக்கம் வேற, நம்ம இங்கிட்டு போகணும். தம்பி கொஞ்சம் பெருசா தச்சிருக்கான், சீ பெருசா செஞ்சிருக்கலாம். சவுண்ட் வர வீலாக் பண்றான். என் பைக்கு கேட் மங்கோட மெம்பர்ஸ் வந்து இப்ப ட்ரெக்கிங் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இதெல்லாம் தப்பா எடுத்துக்காதீங்க, இதுல வந்து ஆன்டி கிளப் கிரின்ஜ். போங்க அப்படி முன்னாடி போங்க. சாமியே ஏறப்பா. ஏன் நான் உங்களுக்கு போறேன் ப்ரோ, இறங்கும் போது உருண்டுதான் போகணுமா, நடந்து போக கூடாதா? எக்ஸு செட்டுலா எப்படி இருக்குன்னு பாருங்க. ஆக்சுவலா ட்ரெக்கிங்னா இதுதான். ஆல்மோஸ்ட் வந்து நாங்கள் ஃபால்ஸ்குள்ளே ரீச் ஆகிட்டோம். இப்போ ஃபால்ஸ்குள்ளே போனோம், என்ன நடக்குன்னு பார்ப்போம். இப்போ ஃபால்ஸை பார்த்தீங்கன்னா நீங்களும் வந்து இந்த ஃபால்ஸில் வந்து குளிக்கணும் வைக்கணும்னு ரொம்ப ஆர்வப்படுவீங்க. ஸோ அந்தளவுக்கு நான் பக்கா ஃபால்ஸு. ஸோ வாங்க உள்ளே போய் பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. வாங்க 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 வாங்க. ரொம்ப நானும் ரொம்ப ஆர்வமாக இருந்தேன் அந்த மலை ஏறின உடனே. பார்த்தா
கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஏறினது பார்த்தீங்கன்னா 5.5 கிலோமீட்டர் ஏறின மாதிரி இருந்துச்சு. பட் ஏறினது பார்த்தீங்கன்னா 1.2 கிலோமீட்டர்ஸ், அதுக்கு மேலே நாங்கள் ஏறவே இல்லை. அதுவே ரொம்ப கஷ்டமாக இருந்தது. ஃபால்ஸில் குளிக்கும் போது எங்களுக்கு வந்து வாட்டர் ப்ரூஃப் வந்து கிடையாது, கேமராஸ் மொபைல்ஸ் எல்லாம். ஸோ அதனால் வந்து என்னாச்சுன்னா சில ஒரு ஐஃபோனில் வந்து நாங்கள் அந்த மாதிரி ஒரு வீடியோ எடுத்தோம். அது என்னாச்சுன்னா போர்ட்ரேட் வச்சு எடுத்தாச்சு. ஸோ பரவாயில்ல, இப்போ வந்து ஃபால்ஸை பாருங்கள், ஒரு ரெண்டு பாறைக்கு இடையில வந்து இந்த மாதிரி விழுது. ஸோ எனக்கே ரொம்ப பிடிச்சி போச்சு. ஸோ உங்களுக்கு எப்படி இருந்தது அப்படிங்கிறது கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இதோட இந்த வள்ளிச்சுனை ஃபால்ஸ் வந்து முடிஞ்சது. ஸோ அடுத்தடுத்த ஒரு தொட்டிப்பாளத்தோட வீடியோ நெக்ஸ்ட் பார்ட்டில் போடுறேன். இப்போ நாங்கள் கிளம்ப போகிறோம். இண்டு இப்போது பார்த்தீங்கன்னா இப்போ கிளம்புறது பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்லோ மோட்டர் வச்சுருந்தேன். இது வந்து நாங்கள் கரெக்டாக கீழே இறங்கும் போது எல்லாம் குளித்து முடிச்சு நல்லா ஃப்ரெஷ்ஷப் ஆகி பக்காவாக ஒரு ஃபார்மில் இறங்கிட்டு இருந்தோம். இறங்கும்போது வந்து பார்த்தீங்க அப்படின்னா எங்களுக்கு உடம்புல இருக்க உஷ்ணம் ஃபுல்லாக இறங்கி போச்சு. அந்தளவுக்கு இந்த வள்ளிச்சுனையில் வந்து எங்களுக்கு வந்து அந்தளவுக்கு ஒரு நல்ல ஒரு கம்ஃபர்ட்டை கொடுத்துருக்கு. நீங்களும் இந்த மாதிரி இடத்துக்கு வந்து நீங்களும் இந்த மாதிரி ஒரு என்ஜாய்மெண்ட்டை பண்ணுங்கள், நல்லாயிருக்கும். ட்ரெக்கிங் பண்ணிட்டு ஒரு இதில் குளிக்கும்போது நமக்கு இருக்கிற அந்த உடம்புல இருக்க ஹீட் அண்ட் எல்லாமே வந்து மொத்தமாக இறங்கி போயிடும். அப்படி ஒரு குளிர்ச்சியிலே நம்ம வந்து கீழே மேலே அப்படி எங்கேனாலும் போகலாம் அந்தளவுக்கு இருக்கும். ஸோ டயர்ட்னஸ் இருக்காது. ஸோ நீங்களும் வந்து ட்ரை பண்ணுறதுக்கு தான் அந்த வீடியோ போடுறேன். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த பாட்டில் சந்திப்போம். பாய். நெக்ஸ்ட் வீடியோ சந்திக்கும் போது நீங்கள் கண்டிப்பாக அந்த வீடியோ முழுசாக பார்த்துருங்க. அப்படின்னா தான் அடுத்த வீடியோ பார்க்கும்போது நாங்கள் தொட்டிப்பாளம் போகிறதுக்கான சில ஃபங்க்ஷன் உங்களுக்கு தெரியும். ஓகே, நெக்ஸ்ட் வீடியோ சந்திப்போமா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பார்த்து பெல்லைக்கனை கிளிக் பண்ணிடுங்க. உங்கள் பெல்லைக்கனை கிளிக் பண்ணால் தான் நான் அடுத்தடுத்து போகிற வீடியோட நோட்டிஃபிகேஷன் உங்களோட பாரில் மேலே நோட்டிஃபிகேஷன் வந்துக்கிட்டு இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட் வீடியோ சந்திப்போம். பாய் 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 பாய்.